கனடாவில் ரோட் சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் டின்னரை முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக் போகலாமேனு வீட்டுக்கு வெளியே நடந்துகிட்டு இருந்தேன். நடந்துட்டு இருக்கும்போது நடைபாதை பக்கத்தில் சின்னதாக ஏதோ ஒரு வண்டி மாதிரி இருந்துச்சு. இது என்னதுன்னு முன்னாடி போய் படித்து பார்த்தது தாங்க தெரிஞ்சு. கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி ஒரு ரோடு ஒரு போயிட்டுருக்கு. அதனால் எல்லாரும் இந்த ரோட்டில் கவனமாக போகணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு சைன் போர்டு டெம்பரரியாக வச்சுருக்காங்க. இதுக்காக ஒரு டிஸ்பிளே வச்சு அந்த டிஸ்பிளேவை பேட்டரியோட கனெக்ட் பண்ணி அந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு சோலார் பேனலை வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டத்தை போர்ட்டபிள் டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் சைன் போர்டுனு சொல்லுவாங்க. டெம்பரரியாக ரோட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை நடக்குதுன்னா ரோடு டைவர்ஷன் பண்ணுறக்கு, ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு, இல்லைனா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ரோட்டில் போகிற வண்டியோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனடாவில் ரோட் சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு.